ஹை நண்பான அந்த விபின், இந்த வீடியோல ரெண்டு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு பின்னாடி பிஜிஎம்ஐ அலன் வாக்கர் கொலாபரேஷன்ல 500 யூசிக்கான ஒரு பாப்புலாரிட்டி பாயிண்ட் நமக்கு ஃப்ரீயா வந்து கிடைச்சதெல்லாம். இதே மாதிரி திரும்பவும் 500 யூசிக்கான பாப்புலாரிட்டி பாயிண்ட் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, மந்த் 6 ராயல் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் இன் கேம் கேம்ப்ளே வந்து கிடைச்சிருக்கு. இதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் மந்த் 6 ராயல் பாஸ் பிடிக்கலையோ, இந்த கேம் பிளே பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் மந்த் 6 ராயல் பாஸ் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா, இன் கேம்ல வந்து பார்க்கறதுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லீக்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது பிரியா கேமிங் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணி பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல கிறிஸ்துமஸ் எக்ஸ்க்ளூசிவா ரெண்டு பாப்புலாரிட்டி பாயிண்ட் கொண்டிருப்பாங்க. முதல் பாப்புலாரிட்டி பாயிண்ட் ஸ்னோ ஃபிளாக் பியர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட வேல்யூ 12,000 பாப்புலாரிட்டி பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் ரெண்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட வேல்யூ 25,000 பாப்புலாரிட்டி பாயிண்ட். 25,000 வேல்யூவான கிறிஸ்துமஸ் ரெண்டர் அப்படின்னு அந்த பாப்புலாரிட்டி பாயிண்ட் உங்களுக்கு ஷாப்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை வந்துட்டு நீங்க 1,000 யூசி கொடுத்து பை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே இந்த 12,000 வேல்யூக்கான ஸ்னோ ஃபிளாக் பியர் பாப்புலாரிட்டி பாயிண்ட் பப்ஜி மொபைல ஏதாவது ஒரு ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே பிஜிஎம்ல நீங்க லாஸ்ட் டைம் வந்து அலன் வாக்கரோட பாப்புலாரிட்டி பாயிண்ட் டோட்டலா வந்து 5 டேஸ் நீங்க கண்டினியூவா லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதில்ல. இதே மாதிரி ஒரு லாகின் ஈவெண்ட்ல தான் இந்த பாப்புலாரிட்டி பாயிண்ட் பிஜிஎம்ல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஸ்னோ ஃபிளாக் பியர் பாப்புலாரிட்டி பாயிண்ட் யூசி கொடுத்து நீங்க பை பண்ணதா இருந்தா இதுக்காக 500 யூசி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறதுனால இன்னும் 1 வீக்ல இந்த பாப்புலாரிட்டி பாயிண்ட் இன் கேம்ல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மந்த் 6 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸோட இன் கேம் கேம் பிளே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த் 6 ராயல் பாஸ்ல எல்லாரோட ஃபேவரட் ரிவார்டான ஓப்பன் டாப் யூஎஸ்ஓட கேம் பிளே பார்ப்போம். ஸோ இதான் வந்துட்டு அந்த மேரி ஏடி அப்படின்னா யூஎஸ்எட் ஸ்கின். யூஎஸ்எட் ஸ்கின் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ராயல் பாஸ்ல பார்த்ததை விட இன் கேம்ல வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கின் வந்து இன்னும் அட்ராக்டிவா பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு. இந்த மாரி ஏடி யூஎஸ்எட் ஸ்கின் மந்த் 6 ராயல் பாஸ் RP20ல உங்களால் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் மந்த் 6 ராயல் பாஸோட ரிலீஸ் டேட் வந்து கேட்டிருந்தாங்க. December 20 மந்த் 6 ராயல் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். December 20 மார்னிங் 5:30 AM மந்த் 5 ராயல் பாஸ் எண்ட் ஆகிடும். 2 hours கேப் தாண்டி கரெக்டாக 7:30 AM மந்த் 6 ராயல் பாஸ் அன்லாக் ஆகிடும். இந்த மந்த் 6 ராயல் பாஸ்க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த் 6 ராயல் பாஸ் RP1ல மேரி ஏடி அப்படின்ற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு இன் கேமில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அவுட்ஃபிட் நம்ம ராயல் பாஸில் பார்த்ததை விட இன் கேமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீங்கள் ராயல் பாஸில் பார்க்குறத விட இன் கேமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சில அவுட்ஃபிட் அந்த மாதிரி தான், நம்ம இமேஜில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் இன் கேமில் வந்து பார்க்கும்போது அந்த அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த அவுட்ஃபிட்டும். ஸோ இந்த ஹெட் கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு RP5ல வந்து கிடைக்கும். ஹெட் கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த அவுட்ஃபிட்டில் வந்துட்டு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டில் பெருசாக நம்ம க்ளோத் எஃபெக்ட் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த ரெட் கலரில் எதோ வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் லைட்டாக ஒரு க்ளோத் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து RP1ஓட அந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த் 6 ராயல் பாஸ் RP50ல ஃப்ரோசன் கார்டியன் அப்படின்ற ஒரு மித்திக் செட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மித்திக் செட் இன் கேமில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட்டை வந்து பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பிஜிஎம்ஐ ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க போல. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு கிளேஷியர் கிடைக்கல அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் கிளேஷியர் வந்துட்டு என்ன லுக்கில் இருக்கோ அதே லுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸில் வச்சு பார்க்கும்போது அந்த கிளேஷியர் தொலங்குவோம்ல, ஸோ கிளேஷியர் ஜொலிக்கிற மாதிரி வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து ஜொலிக்குது. பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் கிளேஷியர் அவுட்ஃபிட் தான் வந்துட்டு பேலன்ஸில் இருந்துச்சு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு கிளேஷியர் பேண்ட் இருக்குது, கிளேஷியர் M4 இருக்குது, கிளேஷியர் AKM இருக்குது, கிளேஷியர் ஹெல்மெட் இருக்குது. இதெல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ RP25ல வைப்ரண்ட் யூத் அப்படின்னு ஒரு எபிக் செட் கொடுத்துருக்காங்களாம், அதோட இன் கேம் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, எபிக்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதை தவிர இது ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து மந்த் 6 ராயல் அட்வென்ச்சர்ஸ் பின்னுக்குள்ளி ப்ளீஸ்ஃபுல் பைன் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி ஹெட் கியர் கூடவே அதுக்கான அவுட்ஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதோட இன் கேம் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்ஃபிட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் அண்ட் சென்டரில் மட்டும் வந்து லைட்டாக எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லெஜெண்ட் அவுட்ஃபிட்லாம் பேசிக்காகவே நம்மளால் க்ளோத் எஃபெக்ட்லாம் வந்து பார்க்க முடியாது. இந்த அவுட்ஃபிட்டுக்கும் எந்த ஒரு க்ளோத் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கலாம். இதுக்கு கூடவே வந்துட்டு ஒரு மாஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சன் கிளாஸா இல்லை மாஸ்க் அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அதே ராயல் அட்வென்ச்சர்ஸ் பின்னுக்குள்ளே ஆப்பிள் பைட் அப்படின்னு ஒரு கிரேனட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. கிரேனட் ஸ்கின்னும் ஓரளவுக்கு பரவாயில்ல இன் கேமில் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் கிரேனடுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கின்னு அப்படின்னு எனக்கு தெரியல, சும்மா ஸ்கின்னு அப்படின்னு வந்து நம்ம பேருக்கு வச்சுக்கலாம், மற்றபடி வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மந்த் 6 ராயல் பாஸ் RP10ல ஜாலி ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருந்தாங்களாம், அதோட இன் கேம் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஹெல்மெட் ஸ்கின் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்துட்டு ஒயிட் அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட செகண்ட் லெவல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடில் வந்து புதுசாக ரெண்டு விங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜோக்கர் செட்டில் ஒரு நோஸ் வந்து பார்த்துருப்பீங்கல்ல,
ஸோ அதே மாதிரி நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. லெவல் டூலையும் இந்த ஹெல்மெட் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லெவல் த்ரீலையும் இந்த ஹெல்மெட் ஸ்கின் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சென்டரில் வந்துட்டு நோஸ் கொடுத்துருக்காங்க. மூணு லெவல்லையும் இந்த நோஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து RP35 ஃப்ரோசன் கார்டியன் அப்படின்ற ஒரு மித்திக் எமோட் கொடுத்துருந்தாங்களாம். அதோட இன்கேம் லுக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மித்திக் எமோட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் ரெண்டு சீசனில் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, பட் இந்த சீசனில் ரொம்பவே ஒர்த்தாக இந்த மித்திக் எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பனிக்கட்டு எடுத்து தூக்கி அடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ RP15 ஸ்ட்ரேஞ்சர் ஹெட் ஷேக் அப்படின்ற ஒரு எமோட் கொடுத்துருந்தாங்களா, அதோட இன்கேம் லுக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எமோட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. லாஸ்ட் ரெண்டு ஃப்ரீ எமோட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து பேட் RP1 மேரி 80 அப்படின்ற ஒரு Win 94 ஸ்கின் கொடுத்துருந்தாங்களா, அதோட இன்கேம் லுக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேமில் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு மிராமர் மேப்பில் மட்டும்தான் இந்த Win 94 உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ மிராமர் ரொம்ப கம்மியான மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கின் வந்துட்டு நல்லா இருந்தாலும் பட் ஒர்த்லெஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மந்த் 6 ராயல் பாஸ் பேட் RP40 சைலண்ட் நைட் அப்படின்னு ஒரு MK12 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதோட இன்கேம் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கின் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, பட் MK12 கொடுத்துருக்காங்க. ஒன்லி லிவிக் மேப்பில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். லிவிக் மேப்பில் மேக்ஸிமம் யாருமே இந்த கன் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆட்டோலெலாம் ஷூட் பண்ண முடியாது, பட் ஃபஸ்ட் எவர் MK12 ஸ்கின், அதனால் ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வீக்கெண்டி 2.0 மேப்புக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம்ல. இந்த வீக்கெண்டி மேப் 1.9 இல்லை வந்துட்டு 2.0 அப்டேட்டில் BGMல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி கேம் ஃபார் பீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. BGMக்கு இது கன்ஃபார்ம் ஆனதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ RP35 ரெப்டலின் கேஸ் அப்படின்ற ஒரு UMP45 ஸ்கின் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட இன்கேம் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் UMP45 நிறைய பேர்த்த நிறைய ஸ்கின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐரன் சைட்டில் உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக இவ்வளோ ரிவார்ட்ஸ் தான் மந்த் 6 ராயல் பாஸ் கிளாடி வரப்போது. இதில் எந்த ரிவார்ட்ஸ் இன்கேமில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.